இப்போ நான் எனக்கு ஃபோட்டோ எடுக்க வாய்ப்பு இருந்துச்சு, நான் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அவங்களுடைய வாழ்வுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும் போயிட்டு. ஏன் வந்து இல்லை சொல்கிறேன், இப்போ என்னென்னா நான் பார்த்த வரைக்கும் வந்து பயங்கர எஃபர்ட் போகிறாங்க படிக்க வைக்கிறதுக்கு. எல்லாருமே அதை பண்ணுறாங்கனாலும் அது பண்ணுறது அப்படி கிடையவே கிடையாது. இதே இது மதுரையில் சுப்பிரமணியபுரத்தில் வந்து எஜுகேட்டடாக நிறைய பேர் டிகிரிலாம் முடிச்சிருக்காங்க, அவங்களும் போய் வேலைலாம் கேட்குறாங்க, நிறைய இடத்துல ட்ரை பண்ணுறாங்க. உங்களுக்கு தான் அந்த வேலை போட்டிருக்கேப்பா, அந்த வேலைக்கு போகலாமான்னு கேட்குறாங்க. நீங்கள் உங்களுக்கு தான் அந்த வேலை கொடுத்துருக்காங்களப்பா, அந்த வேலையை நீங்கள் பார்க்க போகணும்னு கேட்குறாங்க. உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் கக்கூஸ் டாக்குமெண்ட்ரியா ஒரு ஒன்றரை மணி தான் அது, வாய்ப்பு இருந்தால் பாருங்கள். நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து அந்த அங்கே இருக்க பசங்களே நிறைய ஆன்சர் சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு படிக்கிறாங்க, படித்தாலுமே அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி வாய்ப்புகள் கொடுக்கப்படுற ஒன்று இருக்குல்ல. படித்து போகிற இடத்துல வந்து நிறைய பேர் மதுரையிலேருந்து வீட்டில் வந்து கிளம்பி போவாங்க, ஏதாவது ஏதோ ஒரு ஹோட்டலில் போய் சானிடரி ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொன்று, துப்புரவு பணியாளர்கள் நீங்கள் எத்தனை மணிக்கு நீங்கள் தெருவில் பார்ப்பீங்க? 24 ஹவர்ஸ் பார்ப்பீங்க. காலை விடிய காலையில் அவங்க வீட்டில் தான் ஆரம்பிக்க, 5 மணிக்கு ஆரம்பித்தாங்க வேலையை. 5 மணிக்கு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு வாங்குற சம்பளம் பத்தாது. வந்துட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு அங்கே இருக்க ஏதோ ஒரு வீடுகளில் வந்து டாய்லெட் க்ளீன் பண்ணுறது, வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போய் சேர்கிறதுக்கே ஒரு 6-7-8 மணி ஆயிரும். குழந்தைகளுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற டைமே அவங்களுக்கு ரொம்ப கம்மி. ஒரு ஆள் வேலை பார்த்து வீட்டில் ஒரு ஆள் இருந்து குழந்தைய பார்த்துக்கிட்டாலும் அதுக்கும் அந்த வாய்ப்பு அவங்களுக்கு இல்லை. ரெண்டு பேருமே வேலை 6500-7000 ரூபா சம்பளம் தாங்க. ரெண்டு பேருமே வேலை பார்த்தா தான் வாடகை கொடுக்க முடியும், பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியும், எல்லாம் கடன் கட்ட முடியும், எல்லாம் இதுக்குள்ளே தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது என்ன சொல்கிறது, நிறைய பேர் படிக்கிற நிறைய பேர் லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாம் அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, இன்னுமே வந்து அது யார் பண்ணணும், மக்கள் மத்தியில் யார் போய் வேலை பார்க்கணும், இந்த மரணம் நடந்துகிட்டே இருக்கிறது, அப்போ அந்த மரணங்கள் சம்மந்தமாக யார் கேள்வி கேட்கணும்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வரணும் இல்லை. கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கதா ஈஸியாக மாற வேண்டிய சூழல் இருக்குல்ல, அவங்க ஏன் தான் பண்ணாமல் இருக்காங்க. நான் வந்து என்ன சொல்கிறது, நான் ஐ எம் நாட் அ சயின்டிஸ்ட், என்ன சொல்கிறது, நான் ஒரு பெரிய விஞ்ஞானியும் கிடையாது, நான் வந்து பெரிய சமூக முறைச்சி ஒரே ஹோட்டலில் க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஆளும் கிடையாது. என்னென்னா இதை யார் கேட்கணும்னு ஒன்று இருக்குல்ல, இதை ஏன் யாரும் கேட்க மாட்டேன், என்ன என்னுடைய பார்ட் வந்து என் கேமரா மூலயமா இந்த விஷயங்களை எடுத்து கொண்டு போகிறதுக்கான விஷயம் தான் நம்மளால் பண்ண முடியும். நிறைய இடங்களில் இந்த ஃபோட்டோக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு, போயிட்டுருக்கு, அனுப்பிட்டுக்கெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி சுதாரக்கோள்னு ஓல்வெல்னு ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருக்கார், அவருமே இதை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அவர் ஃபோட்டோ மூலயமா தான் வந்து டிகாபிடேஷன் ஆக்ட் வந்துச்சு, இது ஒரு தடை சட்டம் வந்துச்சு. ஸோ உள்ளக்கு இறங்கக்கூடாது, உள்ளக்கு இறந்தால் அது ஒரு கொலை, இவ்வளோ சட்டம் இருக்குது. ஆனால் எதுவுமே வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகலை. அது ஒர்க் ஆனால் தான் இதெல்லாம் அடுத்த கட்ட மாற்றத்துக்கு ஒர்க் ஆகும். ஸோ அங்கேயே நீங்கள் பேரியராக இருக்கும்போது இங்கே எப்படி நான் வந்து மக்களை வந்து இது பண்ண முடியும்னு ஒன்று இருக்குல்ல, சட்டம் இருக்குது. அதை அவங்க முறைப்படுத்துனாங்கன்னா நல்லாயிருக்கும், அதை தீவிரப்படுத்தலாம். இன்றைக்கு பெருங்குள்ள ரெண்டு பேரும் இறந்து போகிறாங்க. அப்போ எனக்கு பசங்க படிக்கிறாங்க படிக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை, அது அவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது. ஒருத்தர் இறந்துட்டுருக்காங்கல்ல, இதுக்கும் பசங்க படிக்கிறதுக்கு என்ன விஷயம் இருக்குது, அவன் ஒரு மாற்று வழியில் போகிறதுக்கு என்ன இருக்குது. எதிர்ப்பு காட்டணும், அந்த மாதிரி எதிர்ப்பு காட்ட மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஒரு ப்ரெஸ்ஸாக இருக்கும்போது அழகாக பார்க்கும்போது அந்த மாதிரி பெரிய விஷயம்லாம் சந்திக்க மாட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இன்னொன்று, நம்ம பர்சனலாக பயங்கரமான பிரச்சனை சந்திக்க ஆரம்பிப்போம். ஒரு மரணத்தை எப்படி ஒரு அவ்வளோ அழகை மற்ற எப்படி டாக்குமெண்ட் பண்ணணும் இருக்குல்ல, அதுக்கு வந்து ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் அதெல்லாம் முடியவே முடியாது. நானே இப்போ விட்டா கூட அழுதுட்டு ஒரு மணி உட்காந்து அழுதேன். இதெல்லாம் இப்போ சில விஷயங்களில் வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஃபோட்டோகிராஃபரில் ஒரு சோர்ஸ் இருக்குது, கேமராவங்களை வந்து சேவ் பண்ணும், நிறைய இடங்கள்லேருந்து சேவ் பண்ணும். ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கும்போது ஒரு ஃப்ரீலான்ஸ் ஃபோட்டோகிராஃபர் அது கண்டிப்பாக உங்களை காப்பாற்றும், அந்த ஒரு ஐடென்டிட்டி உங்களை எல்லா இடத்துலையும் சேவ் பண்ணும். அதை தாண்டி உணர்வுபூர்வமாக இப்போ நீ ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்கீங்க, இப்போ நீங்கள் ஒரு கதை எழுதிட்டே இருக்கீங்க, படம் எடுக்க கதை எடுத்துகிட்டே இருக்கீங்க, ஒரு வருஷம் காத்திருப்பீங்க, 2 வருஷம் காத்திருப்பீங்க, 3 வருஷம் காத்திருப்பீங்க, 4 வருஷம், நம்ம போக போக தேஞ்சிட்டே இருப்போம்ல, நடக்கவே மாட்டுது, எதுவுமே நடக்கலை, எதுவுமே ஆக மாட்டுது, கதை நம்ம கதை நல்லாவே இல்லையா, எதுவும் இல்லையா, அப்படிலாம் வந்து பயங்கரம் யோசிக்க ஆரம்பிப்போம். நான் அப்படி தான் இருக்கேன். அவ்வளோ மரணங்கள் பார்த்துருக்கேன், அவள் குழந்தைகளை என்ன செய்ய போகிறோம். இப்போ அந்த குழந்தைங்க அந்த மர இதை எடுக்கிறனால தான் இவங்க வந்து நான் பேசிகிட்ருக்கேன். ஆவணப்பட புகைப்பட கலைஞர் அந்த பேர் இருக்குல்ல, அதே நான் பயங்கர கில்ட்டியாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் எனக்கு அது கில்ட்டியாக இருக்குது இவ்வளோ இதுக்கப்புறம் அந்த ஆவணப்படம் பேர் வாங்கி என்ன பண்ண போகிற, ஒன்றுமே மாற்றம் கிரியேட் ஆகல. பட் ஐம் ஸ்டில் ஒர்க்கிங், நான் ஒர்க் பண்ணுவேன் கடைசி எண்டு வரைக்கும். என் லைஃப்பில் வந்து இந்த ஒரு ஒர்க் பண்ணாலும் கடைசி வரைக்கும் இந்த ஒர்க் நான் பண்ணுவேன். இந்த ஒர்க் இந்த வேலை தான் வந்து என்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போச்சு, இந்த வேலை தான் வந்து என்னை பசியிலேருந்து காப்பாற்றுச்சு, இந்த வேலை தான் வந்து என் குடும்பங்களை காப்பாற்றுது,
இந்த ஃபோட்டோகிராஃபி வந்து டாக்குமெண்டேஷன் இல்லாட்டா எதுவுமே இல்லை எனக்கு பொறுத்த வரைக்கும். அதை கடைசி வரை ஸ்டில் வரைக்கும் பண்ணணும். அது ஒரு மாற்றத்தை எதாவது கிரியேட். இப்போ நான் அடுத்த எக்ஸிபிஷன் பண்ண போகிறேன், தொடர்ச்சியான மரம் நடந்துகிட்டே இருக்குல்ல, அதுக்காக அடுத்த ஒரு எக்ஸிபிஷன் பண்ண போகிறேன் நான். அடுத்த ஒரு சமூக மத்தியில் ஒரு ஜஸ்ட் ஒரு கிரியேஷன் கிரியேட் பண்ணலாம், டிஸ்கஷன் கிரியேட் பண்ணலாம். என் சைடு தான் அதை நான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் நான். இது வந்து அதான் சொல்கிறேன்னே, இப்போ ஒரு ஃபோட்டோகிராஃபர் தான் இதை வந்து பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறேன் அப்படி கிடையவே கிடையாது. எல்லாருமே இது ஒன்றிணைங்கன்னு நினைக்கிறேன் நான். ஒரு மாற்றம் வந்து ஒரு சைடு இருந்து மட்டுமே தட்டுன்னு கிடைக்கவே கிடைக்காது. எல்லோரும் ஒன்று ஆர்கனைஸ்ட் ஆகிட்டு நான் தான் சொல்கிறேன்ல, எல்லோரும் பூ போடுறாங்கல்ல, அவங்க ஏன் அது அதுக்கு நிற்க மாட்றாங்க? கால் கழுவுறாங்கல்ல, ஏன் வந்து உங்களுக்கு வந்து நிற்க மாட்றாங்க? அப்போ மட்டும்தான் நீங்கள் தேவையாக இருந்தால் நம்ம எதுவும் பண்ணுறது யோசிச்சிருக்கு, யோசனை இருக்குல்ல. இன்னும் அவ்வளோ கதைகள் இருக்குங்க, ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் அவ்வளோ கதைகள் இருக்குங்க. திருப்பாலும் ஒரு அண்ணங்க, அவருக்கு வந்து ஒரு 36 வயசாக லவ் மேரேஜ் பண்ணியிருக்காரு. லவ் மேரேஜ் பண்ணுறது வந்து முஸ்லீம் பண்ணல கல்யாணம் பண்ணதுனால வந்து அவங்க வீட்டில் சேரல, ஃபேமிலி சப்போர்ட் கிடையாது. அந்த பையன் என்ன சொல்கிறான், அவங்க வீட்டில் வேலை விட அந்த பையன்ட்ட நல்லா பேசவே முடியல. இப்போ கூட பேசணும்னு தோணுது, நான் கால் பண்ணி பேசினா அதான் சொல்கிறேன்னு பேசாமலே இருக்கேன் நான். ஆனால் எங்கள் அப்பா எப்பவுமே குடிக்க மாட்டாருண்ணே, எங்கள் அப்பா எப்பயும் குடிக்க மாட்டார். எப்போ வேலை பார்க்கும்போது அடிபட்டால் மட்டும் குடிப்பாருண்ணே. அப்போ குடித்தாருன்னா வந்து என்னை சொல்லுவார், டே எதாவது ஆச்சுனா எங்கள் அம்மா அம்மா வந்து நீ தானே பார்த்துக்கணும், உங்கள் அம்மாவுக்கு ஊர் வேற எதுவுமே தெரியாது, நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நான் மடியில் படுக்க வச்சுலாம் பேசுவாருண்ணே. எங்கள் அப்பா சாக்கடையில் இருந்துட்டு இறந்தாரு, எப்படி நான் போய் சொல்கிறது எல்லாத்திட்டையுமே போயிட்டு. அப்போ அவனுடைய மனநிலை என்னவாக இருக்குதுன்னு யோசிக்க முடியுது அவங்களால. நான் அப்போ அந்த இடத்துல என்ன ஃபீல் பண்ணியிருப்பேன், நான் யார் அந்த இடத்துல மோத வழியை கடத்தக்கூடிய ஒரு மீடியம் மூலமாக இன்னொரு இடத்துல சொல்ல போகிற ஒரு ஆள். அப்போ அந்த பையனை சொல்லும்போது அவங்க பையன் 3 பசங்க, அந்த அக்கா வந்து இன்னும் அந்த வேலைக்கு ட்ரை பண்ணி, அவங்க அப்பா வந்து கவர்மெண்ட் ஜாப்பில் பர்மனெண்ட் ஜாப்பில் இருந்தவர். எப்படி அவங்க அப்பா வந்து வேலை பார்க்கும்போது இறந்து போனவர், அந்த வேலையை இவர் கிடச்சிச்சு. இப்போ அதே வேலையை இவர் இறந்து போயிட்டார். அந்த அம்மா இப்போ அவங்க மனைவி வந்து வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இது ஒரு சமூகம் வந்து இதை கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்குல்ல. இப்போ நான் ஒரு உதாரணம் அடுத்த ஒருவருக்கு நான் காட்டுறேன், எப்படி அதோட ரிலேட் பண்ணுறது நான் சொல்கிறேன், எப்படி எங்களை படிக்க விடாமல் நீங்கள் பண்ணுறாங்க. இப்போ எஃபிக்ஷன் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஃபிக்ஷன் பண்ணுறாங்களே சென்னையில். இந்த சமீபத்தில் வந்து தலித் முரசோட ஒரு பழைய புக்கு எடுத்து பார்த்துட்ருந்தேன். நான் எடுத்த எல்லா ஸ்லம் ஏரியாவிலையுமே வந்து குடிசை எரிஞ்சிருக்கு, அடித்து நொறுக்கப்பட்டிருக்கு, கண்டினியூஸாக வந்து எரிக்கப்பட்டிருக்கு, இப்போ இடிக்கப்படுது. வேறு ஒரு பெரிய மாற்றமும் இல்லை. ஒவ்வொரு டைமும் நம்ம வளர வளர அவங்க இடிக்கிறது ஒரு வாடிக்கையாக வச்சுருக்காங்க. இன்னொன்று, ஒரு அம்மா ஒரு ஒரு அண்ணன் என்ன சொன்னாருங்க, எஃபிக்ஷன் இந்த மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன், ஏன்னா அது ஒரு பெரிய டீப்பாக போனால் என்ன சொல்கிறது, அது கதை போயிட்டுருக்கு. எஃபிக்ஷனில் வந்து, தம்பி எங்கள் அப்பா படிக்கலை, நான் படிக்கலை, என் புள்ள படிக்கிறான், என் வீட்டை வந்து இடிக்கிறாங்க. அப்போ தான் அவங்க பசங்கள்லாம் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ தான் அவங்களுடைய கட்டடங்களில் வந்து ஓட சங்கங்கள்லாம் மாறி இருக்கு. ஒரு அது அது எப்படி நான் சின்ன ஒர்க்காக நான் பார்ப்பேன், ஒரு வீடை ஒரு செங்கலுக்கு ஒரு செங்கல் வீடாக மாற்றுறதுக்கு அது எவ்வளோ ஒரு உழைப்புங்கன்னு யோசிச்சு பார்க்க முடியுதா? ஒரு சின்ன வீடு தான் அது, எப்படி நான் வந்து ஒரு சின்ன உழைப்பை நான் பார்க்குறது? அங்கே இடிக்கிறீங்க, செம்மஞ்சேரியில் கொண்டே போடுறீங்க, அங்கேருந்து இங்கே வந்து வேலை பார்த்துட்டு போகணும். அவங்க கவர்மெண்ட் ஆர்டரே இருக்குது, 8-9 கிலோமீட்டர் வீடு கொடுக்கணுன்னு, 35 கிலோமீட்டர் வீடு கொடுக்குறீங்க. அவங்களும் துப்புரவு பணியாளர் தான், வீட்டு வேலை பார்க்குறவங்க தான், இங்கே இருக்க ஜிஹெச் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க, சனிசர் ஒர்க் பண்ணுறவங்க தான் நிறைய பேர். இந்த உலகம் வெளில வரும்போது சென்னைக்குள்ளே அவ்வளோ இது பண்ணிகிட்டு இருந்துச்சு, சென்னை மூழ்குது அது மூழ்குதுனாங்க. செம்மஞ்சேரி ஒவ்வொரு மலை பஞ்சாலும் செம்மஞ்சேரி கண்ணை எதாவது தனிக்குள்ளே தான் இருக்கும். என்னை இன்ஸ்டா பேஜ் போய் பாருங்கள், இந்த உலகம் வேறு தான் காட்டிகிட்ருக்கோம், நான் உன்னை காட்டிகிட்ருப்பேன். நான் ஒன்று அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் தொடர், அதாவது ரீகேபிலேஷன் ஆக்ட்னு ஒன்று இருக்குது 2013. அந்த ஆக்டோட என்ன சொல்கிறாங்கன்னா, மேனுவல் ஸ்கேவிங் யார் பண்ணுறா அவங்களுக்கு கணக்கு எடுக்கிறது, அந்த கணக்கு எடுத்து அவங்களுக்கு வந்து அந்த மாற்று விலையை வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது ஒரு ஸ்கீம். அது கவர்மெண்ட் ஆர்டரில் சட்டத்திலே இருக்குது. ஆனால் இந்தியா என்ன சொல்கிறதுனா, ஒரு மேனுவல் ஸ்கேவ் அரேஞ்சர் கூட இல்லைன்னு சொல்லுது. அப்புறம் எப்படி நான் போய் அங்கே பெரிய மாற்றத்தை கிரியேட் பண்ண முடியும்? இல்லை, என்ன தெரிஞ்சதில்லை, என்ஜிஓலாம் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு மரணத்துக்கு அப்புறமே வந்து ஏதோ பொலிட்டிக்கல் அமைப்புகள் வந்து தான் வந்து, அம்பேத்கர் பெரியார் கம்யூனிஸ்ட் அமைப்புகள் தான் வந்து அந்த பாடி வாங்குறதுக்கும் அந்த இழப்பீடு வாங்குறதுக்குமே நிற்கிறாங்க.
இவ்வளோ மரணம் நடந்துட்டு இருந்தால் கவர்மெண்ட் நேரம் ஸ்டாப் நேரம் நிறுத்தி வச்சிருக்கணும். அதை அப்படி இல்லை, அதோட அதோட நோட்டிஃபிகேஷன் எதுக்கு தொலை கொடுக்கணும்? அது இறங்கி வேலை பார்த்துடணும். ஒவ்வொரு மாவட்டத்துலையும் கலெக்ட் சிட்டை ஆர்டர் பண்ணணும், யார் இறக்காத எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும். யார் எந்த ஆர் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க? யாரும் பதிவு பண்ணவே இல்லையே. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணு, கைது பண்ணு. இனிமேல் அது நடக்குமா? அரசாங்கம் வந்து மக்களுக்காக தான் அரசாங்கம், அவங்க தான் நம் மக்க என்னை பொறுத்த வரைக்கும் மக்களை வந்து மக்களுக்கு வந்து கஷ்டத்துக்கு வேலை நிறைய பேர் கேட்பாங்க, குடிக்கிறதுக்காக வேலை பார்க்குறாங்க, வேறு வேலைக்கு போக வேண்டியதான். எங்களுக்கு என்ன ஆசை இல்லாமல் இருக்குது போகிறதுக்கு போக வேணாம் சார். நாங்கள் எல்லாருக்குமே தெரியும் தோழர், உள்ளே கேட்கனா சாவாங்கன்னு தெரியும். நான் கேட்டிருக்கேன், நான் வந்து எத்தனை பேர் இறங்குறத ஃபோட்டோ எடுக்காமலாம் வந்திருக்கேன். நான் ஃபோட்டோ எடுத்தால் அவங்க வேலை போயிடுறேன், அன்றைக்கி ஒரு நாள் வேலை போயிடும். நான் சம்பளம் போயிடுறேன், எத்தனை பேரும் ஃபோட்டோ எடுக்க வந்திருக்கேன் என் வாழ்க்கையில் வந்து. நான் இப்போலாம் ஃபோட்டோ எடுக்க போகிறதே கிடையாது, நான் போனால் வேலைக்கு எடுத்து விட்டுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கி ஒரு நாள் சாப்பிட்ணும், எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு அடுத்த நாள்லாம் எனக்கு தேவை கிடையாது. என்னை பொறுத்த அவன் சாப்பிட்ணும், அன்றைக்கி என் மக்கள் சாப்பிட்றான் அன்றைக்கி. அதை பற்றி எனக்கு எந்த கவலையுமே கிடையாது கிடையாது. அதெல்லாம் அரசாங்கம் பண்ண சொல்லணும். சொல்லு 14 மரணம் தோல இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் நான் பார்த்த மரணம் மட்டும் ஒரு 45 மரணம். நான் என்னென்னு தயவுசெய்து கணக்கு தயார் கூட தெரியல, நம்ம என்னென்னு இனிமேல் தான் எத்தனை மரணங்கள் பதிவு பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ மரணத்துக்கு அப்புறமே வந்து அது எளிதாக கடக்க முடியாதவங்க மனநிலைனா வந்து என்ன எப்பேற்பட்ட மனநிலை தெரில. ஒரு வேளை நாட்டுக்காக சொந்த அங்கே போயிட்டு குண்டடி போட்டு சத்தா தான் அது பெருசாகுவாங்க தெரியல. அது இதுவுமே ஒரு என்னை பொறுத்தவரைக்கும் சாதி ரீதியான கொலை தான். எப்போவுமே உங்களுக்கு வந்து இன்னுமே ஒரு ஃபோட்டோ நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அன்றைக்கே எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு நாலேஜ் கெயினாக ஒவ்வொரு நாள் ஃபோட்டோவோட பார்க்குற தரமாக, ஏன்னா உங்கள் பார்வை மாறிட்டே இருக்குல்ல. நான் புத்தகங்கள் வாசிக்கிறதுக்கு நிறையா விஷயம் மாறி இருக்கு. நான் வந்து ஃபோட்டோகிராஃபியில் பெரிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வந்து பெரிய பெரிய மாஸ்டர்லாம் ஃபாலோ பண்ணுறலாம் கிடையாது. அம்பேத்கர் பெரியாரை தான் நான் ஃபாலோ பண்ணுறது. மக்களுக்காக நிற்கணும், ஈக்குவாலிட்டிக்காக பேசணும். அப்படி பேசுகிற ஃபோட்டோகிராஃபி தான் எனக்கு வேணும். மற்றபடி ஒரு சந்த ரூல் அந்த ரூல்லாம் எனக்கு வந்து எனக்கு தெரியாது. கற்றுக்கலாம், மெதுவாக கற்றுக்குறேன், நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் வந்து அதுதான் முக்கியம்னா அது முக்கியம்னு சொல்கிறேன். மேக்ஸிமம் உங்களை தான் ஃபாலோ பண்ணுறேன். என்னுடைய எல்லா ஃபோட்டோகிராஃபிலையுமே வந்து கம்யூனிஸ்ட் தொழிலோட உழைப்பு இருக்குது, பெரியார் தொழிலோட உழைப்பு இருக்குது, அம்பேத்கர் தொழிலோட உழைப்பு இருந்துகிட்டே இருக்கும். அவங்களாம் இல்லாமல் நம்ம வேலை பார்க்கவே முடியாது, நானும் வேலை பார்க்கவே முடியாது. ஸோ என்னுடைய ஒட்டுமொத்த ஒர்க்குமே அவங்களுக்கு தான் நான் கொடுப்பேன், சமர்ப்பிப்பேன். என்னுடைய எல்லா வெற்றிகளுக்குமே அவங்களுக்கு தான் கொடுத்து ஆகணும். தான் களத்தை நிற்கிற ஒவ்வொரு தொழிலர்களுக்குமே வந்து சாதாரண விஷயம் கிடையவே கிடையாது. எக்ஸாம் டைமில் அடித்தாங்க, கோவிட் டைமில் அடித்தாங்க, இது நான் ஒரு 3 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். அது ஒரு மீண்டும் ஒரு மீட்டு உருவாக்கம் பண்ணுறதுலாம் சாதாரண விஷயமே இல்லைங்க. ஜீரோலேருந்து தொடங்குறதுலாம் வந்து எப்பேற்பட்ட வழி தெரியுமா? அந்த வீட்டை நம்பி கடை வாங்கியிருப்பாங்க, இதுவும் என்ன நடந்திருக்கும் தெரியுமா? எக்ஸாம் எழுத போயிட்டு இருந்தாங்க பசங்க, அன்னை சத்தியவாணி முத்துநகர் ஒரு பெரிய வரலாறுக்கான இடம் அது. இப்போ பாருங்க, ஒரு வார் நடந்தால் எப்படி இருக்குமோ அப்படி தான் ஃபீல் ஆகுது. ஒரு எவ்வளோ பெரிய வாழ்வில் உள்ள வந்துருக்கும், எவ்வளோ பேர் இதாக என்ன சொல்கிறது, எல்லா சின்ன சின்ன வேலை பார்த்தவங்க. ஒருத்தனை ஒரு இடத்துல தொட சின்ன ஒரு இடத்துல போட்டுட்டோம்னா அந்த இடத்துலேருந்து அவர் லைஃப் க்ரியேட் பண்ணுற எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? மறுபடியும் இங்கே தான் வரணும். குழந்தைங்களோட வாழ்வில் அவ்வளோ பாதிக்கப்படும்ல, ஒரு சாதாரண விஷயம் இல்லை. எளிதாக கடந்துடலாம், ஆனால் வந்து அவ்வளோ சாதாரண விஷயமே இல்லை. அங்கே போனால் தண்ணி ஃபெசிலிட்டி இல்லை, ஸ்கூல் ஃபெசிலிட்டி இல்லை, டாய்லெட் ஃபெசிலிட்டி இல்லை, ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி இல்லை. அங்கே அது அவங்களுக்கு தெரியும், அரசாங்கம் தான் பண்ணுது. ஸ்மார்ட் சிட்டி இவங்க தூக்கி போட்டது அதான் சொல்கிறேன். ஸ்மார்ட் சிட்டினா ஸ்லம்னா கிளியரன்ஸ் பண்ணால் மட்டும் ஸ்மார்ட் சிட்டி ஆயிருமா? இவங்க மட்டும்தான் புறம்போக்கு நல்லா இருக்காங்க.
இங்கே இருந்தால் கொஞ்சம் பொழப்பு ஓடுங்க ஃபோட்டோகிராஃபிக்கு, இங்கே பேஸாக இருக்குது, அங்கே இருந்தால் கொஞ்சம் கஷ்டம், அவ்வளோதான் வித்தியாசம். அம்மா மெஸ் தாங்க ஆரம்பத்தில், அம்மா மெஸ் இல்லாடி வாழ்க்கை இல்லை, எதுவுமே நான் ஒன்றுமே இருக்காதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நம்ம வந்து இப்போ நான் எனக்கு கஷ்டம் இருந்துச்சு, என்ன சொல்கிறது, ஆமாம் சாப்பிட்ற கஷ்டம் இருந்துச்சு, நல்ல ட்ரெஸ்ஸை போடுற கஷ்டம் இருந்துச்சு, இருந்துட்டு போகுதுன்னு தான் நினச்சேன். அதோட நம்ம வேலை பார்த்து தான் ஆகணும், நீங்கள் சமூகத்துக்கு வேலை பார்க்க வந்துட்டீங்கன்னா அதோட தான் வேலை பார்க்கணும். அப்போ தாங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு இடத்துல உட்காந்து கதை சொல்கிறது கரெக்டாக இருக்கும். இப்படிலாம் நான் இருந்தேன்டா, இப்படிலாம் வேலை பார்த்தேன் சொல்லும்போது உன்னை பார்த்து ஒரு பத்து பேர் வேலை பார்ப்பான்ல, அதுக்காகவாச்சும் நம்ம அந்த நம்ம பையனோட வேலை பார்த்தே ஆகணும். இல்லைன்னா வேலை பார்க்குற ஆள் இருக்க மாட்டாங்க. இப்போ நீ ஒரு ஸ்டோரி சொல்கிற இல்லை, ஒரு விஷயம் பண்ண போகிறேன்ற, கஷ்டமாக இருக்குது நான் பண்ணவே இல்லை பண்ணவே இல்லைன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அதை யாரும் பண்ண மாட்டாங்க. அதுதான் ஒர்க்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து நான் ஃப்ரீ ஒர்க் ஷாப்லாம் அவ்வளோ பண்ணிகிட்ருக்கேன். 100 நிமிஷம் என் ஸ்டூடெண்ட்டு, 1000 நிமிஷம் என் ஸ்டூ சாரி 1000 நிமிஷம் 100 நிமிஷம் என் ஸ்டூடெண்ட்ஸ், ரெண்டு பேர் நிறைய பேர் வெளியில் இருக்காங்க. ஒரிசாவில் என் ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. எஃபிக்ஸ் ஒரிசாவில் வந்து ஒவ்வொரு நாளும் எரக்ஷன் நடந்துகிட்டே இருக்குது, சியோரேஷன் ஒவ்வொரு நாளும் நடந்துகிட்ருக்கு. ஒரிசாவில் ஒரு என் ஸ்டூடெண்ட் டாக்குமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நாகப்பட்டினத்தில் வந்து மைக்ரண்ட் லேபர் பற்றி டாக்குமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே இருக்க வாலியில் பற்றி டாக்குமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பசங்களை க்ரியேட் பண்ணணும், ஒரு ஸ்டூடியோ ஆரம்பிக்கணும். எனக்கு பயங்கர அடுத்த ஸ்டூடியோக்கான வேலைகள் போயிட்டுருக்கு. காசுக்காகலாம் என்ற காசு நம்ம என்ன சொல்கிறது, கேமரா இருந்தால் தான் வந்து கேமரா ஆன் பண்ணி ஃபோட்டோகிராஃபெலாம் ஆரம்பிக்கலாம். எனக்கு வந்து அவ்வளோ நீதிலாம் அதுலவே இல்லை. கேமரா வேணால் என்கிட்ட வாங்க, நான் கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ணி கொடுப்பேன். உங்களுடைய ஒர்க்கில் நேர்மையும் உண்மையும் இருந்தால் வந்து நான் கேமரா உங்கள்கிட்ட கொடுத்துருவேன். ஏன்னா நிறைய பேர் என்ன கேமரா கொடுத்துட்ருக்காங்க, உங்கள் பசங்களுக்கு கொடுங்க. தொடர்ச்சியாக வேலை பார்க்கும்போது எல்லாமே நடக்குங்க, தொடர்ச்சியாக வேலை பார்க்கும்போது எல்லாமே நடக்கும். நீங்கள் ஒரு ஒர்க்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடில் பண்ணி முடிச்சா அது ஒர்க்கே கிடையாது, அது அந்த டைமில் உங்களை வந்து ஓ நல்லா ஒர்க் பண்ணிட்டமான்றது. நான் இப்போ கூட கான்ஃபிடென்ட் பேசுகிறேன்னா அந்தளவுக்கு வேல்யூபிளான ஒர்க்கு இருக்குது. ஒரு இதே ஒரு ஃபோட்டோ இந்த ஸ்டோரி மட்டும் பார்த்து முடியுங்க. இது 800 டு பழவேற்காடு பகுதியில் நடந்துகிட்ருக்குறது. அங்கே நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. பவர் பிளான்ட் பிரச்சனை, அடுத்து போர்ட் வர போகிற பிரச்சனை, அங்கே இருக்க மக்களோட வாழ்வில் என்னவா இருக்குதுன்னு பார்க்கலாம் அதில். ஸோ இந்த அம்மா கோவிந்த் அம்மா அவங்க உங்களை வந்து ஒரு 2 வருஷமாக ஃபாலோ பண்ணி அப்பப்போ போய் டாக்குமெண்ட் பண்ணது இந்த ஸ்டோரி. இது அதாவது சென்னைக்கு அங்கே 800 டு பழவேற்காடு நீங்கள் முடிஞ்சால் ட்ராவல் பண்ணுங்கள். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான என்ன சொல்கிறது, அலையாத்து காடுகள் இருக்கும், பனை மரங்கள் அதிகமாக இருக்க பகுதி, நலத்திட்டுகள் அதிகமாக இருக்க பகுதி, இந்த மாதிரி விஷுவல்ஸ் அதிகமாக இருக்கும். இது நீங்கள் பொலிட்டிக்கல் இமேஜ்னால் இது பொலிட்டிக்கல் இமேஜ் தான். இங்கே வாழ்வியல் இருக்குது, அங்கே பவர் பிளான்ட் கட்டிகிட்ருக்காங்க. அவங்க கூட வாழணும்னு நினப்பேன். என்னுடைய எந்த என் ஃபோட்டோவில் எங்கேயுமே சேஃப் ஜோனே இருக்காது. ஒரு சோஃபா செக்யூரிட்டடாக இருக்கிற இடத்துல எடுக்கவே இருக்காது. எனக்கு ஜூம் பண்ணி எடுக்கிறதே பிடிக்காது. தனிகளோட தங்களை இறங்கி எடுக்கிறது தான் பிடிக்கும். அவங்களோட அவங்கள இருக்குன்னு நினப்பேன் என்றைக்குமே. என்ன இப்போ இந்த ஃபோனில் ஒரு சின்ன கஷ்டமாக இருந்துச்சு, அவர் இறந்து போயிட்டார், சூசைட் பண்ணிக்கிட்டார். அவங்க அப்பாவும் சின்ன வயசில் இறந்து போயிட்டார், உங்களோட இறந்து போயிட்டார். இருளர் ஃபேமிலி இவங்க, இறால் பிடிச்சி தான் ஃபேமிலி ரன் பண்ணுறாங்க. இறால் அதில் பயங்கர சாம்பல்லாம் கலந்து அதிகமாக இறாலாம் இல்லை, இப்போ நிறையா சிக்கலாகிட்டே இருக்கு அவங்களுக்கு. அவ்வளோதான், இது ஒரு சின்ன கதை. அவங்க இதில் அவ்வளோக்கு அரசியல் பேச முடியும் இந்த ஒரு ஸ்டோரியை வச்சு. அந்த அவங்களுக்கு பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது, பேக்ட்ராப் எப்படி இருக்குது, அவங்க கையை ஏன் அப்படி பாதிக்கப்பட்டிருக்கு, அங்கே இருக்க சாம்பலாலையும் இதுவாலையும் கெமிக்கலாலையும் தான் அவங்க கை மாறிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் தான் நடந்துகிட்ருக்காங்க அவ்வளோ வாழ் 800 பலவேற்காடு அவ்வளோ வாழ்வியல் இருக்காங்க. ஆனால் வந்து நிறைய பசங்களுக்கு பணம் போயிட்டுருக்கு. அவர் பையனை மீன் பிடிக்கும் போதெல்லாம் எடுத்திருக்கேன், இவர் சூசைட் பண்ணி இறந்துட்டார். அதான் ஒரு ஸ்டோரியில் இது மாதிரி நடக்கும்போது ஒரு இன்னும் டீப்பாக இருக்கும் நமக்கு அந்த ஸ்டோரிக்கு நமக்குமான ஒரு கனெக்ஷன்ஸு. அவ்வளோதான், நிறைய கதைகள் இருக்குது. பாரின்னு ஒரு நெட்ஒர்க் இருக்குது, அதில் போய் பார்த்தீங்கன்னா ஒர்க்கை நீங்கள் பார்க்க முடியும்.
பீப்புள் ஆர்கேஓ ரூலர் இந்தியான்னு சொல்லிட்டு இருக்கும் இருக்கும். இன்னும் ஒரு ஒரே ஒரு ஒர்க்கு முன்னாடி காட்டி முடிச்சிடுறேன். பீப்புள் ஆர்கேஓ ரூரல் இந்தியா. ஸோ அந்த ஒர்க் தான் பண்ணணும்னா அப்படி கிடையாது, நான் எல்லா ஒர்க்குமே பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா என்னடா இப்படியே பண்ணிகிட்ருக்கேன்னா அப்படிலாம் இல்லை, எல்லா ஒர்க்குமே எல்லாமே நான் ஃபோட்டோ எடுப்பேன். இந்த அக்கா பேர் மூக்குபுரி. ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து சீவீடு கலெக்ட் பண்ணுறவங்க. அவங்கள பற்றி ஒரு சின்ன கதை பண்ணேன், அந்த ஃபோட்டோஸ் மட்டும் காட்டுறேன், அடுத்த கடத்து போகலான்னு நினைக்கிறேன். கடைசியாக பாசிட்டிவ் எண்டிங் மாதிரி பிடிச்சிடலான்னு பார்க்குறேன். லீடு பெண்கள் தான் அங்கே. என் ஃபோட்டோஸில் வந்து பெண்கள் வந்து போன ஃபோட்டோலேயே பார்த்தீங்களா, அவங்க வயசான மாதிரியே தெரியாது. அவங்க ஏஜ்டானவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்களாம் இல்லை, அவங்க வேலை பார்ப்பாங்க, அவங்க எனர்ஜி இருக்கு தான் காட்டியிருப்பேன். அவன் பையன் இறக்கும்போது மட்டும்தான் உடஞ்ச மாதிரி இருந்தாங்க. பயணப்படுறதான் அவங்களோட பயணப்படு, அவ்வளோதான். அவன் வாழ்க்கை பக்கத்துலேருந்து பார்த்தா போதும், உனக்கே தெரியும் எப்படி ஃபோட்டோ எடுக்கணும். இப்போ நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ உள்ளே விடுறது கிடையாது, ஃபைன் போடுறாங்க நிறைய இடத்துல. நிறைய பிரச்சனை சந்திச்சிட்ருக்காங்க, கிளைமேட் சேஞ்ச் நிறைய பிரச்சனை ஆகுது அவங்களுக்கு. ஸோ வாழ்விலே நிறைய பிரச்சனைக்குள்ளே தான் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. இதுவுமே வந்து விஷுவல்ஸ் வந்து ஸ்டன்னிங்காக இருக்கும், நீங்கள் கதைக்குள்ளே போகும்போது அவ்வளோ பிரச்சனையாகவும் இருக்கும். ஓகே டன், அவ்வளோதான். நான் இப்போ தான் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜ் வந்து டிஜிட்டல் ஜேர்னலிசம் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்துட்டு பழனி அண்ணாவை பார்த்தேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் என் லைஃப் வேறு மாதிரி இருந்துச்சு. நான் அம்மா தங்கச்சி அப்படி தான் நான் பார்ப்பேன். ஃபோட்டோகிராஃபி தான் வந்துட்டு இந்த சொசைட்டியை வந்துட்டு வேறு மாதிரி எனக்கு காமிச்சது. ஏன்னா வந்துட்டு இங்கே இருக்க மக்களோட கஷ்டத்தையோ இல்லை இங்கே நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையை மட்டும் தான் நான் பார்த்துட்டு இருந்தேன், மற்ற மக்களோட வாழ்க்கையை நான் எதுவுமே பார்க்கல. ஆனால் நான் கேமராவில் ஷூட் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் அந்த லென்ஸ் வழியாக நான் பார்த்த விஷயங்கள் நிறையா, நான் நிறைய விஷயங்கள் அது மூலமாக கற்றுக்கிட்டேன். இப்போது கோவிந்தம்மா பற்றி வந்துட்டு அண்ணா கூட நானும் வந்துட்டு கொஞ்சம் நல்லா ட்ராவல் பண்ணேன். அவங்க ஏன் அவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு ஏன் வந்துட்டு எதுவுமே கிடைக்கல, அந்த மாதிரி பல கேள்விகள் வந்துட்டு எனக்குள்ளே வந்துட்டு ஏற்பட்டு இருந்துச்சு. இதுதான் வந்துட்டு எனக்கு இன்னும் வந்துட்டு ஃபோட்டோகிராஃபியில் நிறைய கற்றுக்கணும், இன்னும் வந்துட்டு நிறைய விஷயங்களை நிறைய மக்களுக்கு தெரியப்படுத்தணும், என்ன மாதிரி இன்னும் நிறைய மக்கள் வந்துட்டு இதில் ஒர்க் பண்ணணும். ஏன்னா வந்துட்டு முன்னாடி வெட்டிங் ஃபோட்டோஷூட் மாடலிங் அது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச விஷயம், இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்றதே எனக்கு அண்ணாக்கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. இதை இன்னும் நிறைய மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்கணுன்றது தான் என்னோட. இப்போ உங்களுக்கு லைலா காலேஜ் சீட் கிடச்சிருக்கு, ஜேர்னலிசம் சேர்ந்துருக்காங்க. நார்ச்சென்னை எக்ஸிபிஷன் பற்றி இவங்க ஒரு எக்ஸிபிஷன் பண்ணியிருக்கவங்க, உங்களை பற்றி அவங்க எடுத்த ஃபோட்டோ ஒரு எக்ஸிபிஷன் பண்ணுங்க, ரீஃப்ரேம்னு, நார்ச்சென்னை ரீஃப்ரேம்னு சொல்லிட்டு. வாய்ப்பு இருந்தால் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள் அந்த ஃபோட்டோஸ். எக்ஸிபிஷன் எடுத்தப்போ ஃபோட்டோ எடுத்த ஃபோட்டோஸ் இதெல்லாமே பசங்க எடுத்த ஃபோட்டோஸ் தான். இவங்க எடுத்தது எல்லாமே, இவங்க ஒரு ஆறு பேர் பசங்க விளாண்டுட்டு இருப்பாங்க, பின்னாடி வந்து புகை போயிட்டுருக்கோம், அந்த பெருமாள் பல்லாட்டோட புகை போயிட்டுருக்கோம். வெளில வந்த டைமில் நார்ச்சனை நடந்த எல்லா விஷயங்களுமே ஆக்டிவிட்டி எடுத்துருப்பாங்க. அது நல்ல நல்ல ஒரு வேல்யூபிளான எக்ஸிபிஷன். இந்த பாருங்க, தெரியுதா உங்களுக்கு, இது இந்த நிஷா எடுத்த ஃபோட்டோ. நல்ல ஒரு எக்ஸிபிஷன் இது. இந்த எக்ஸிபிஷனுக்கு அப்புறம் நிறைய விஷயம் மூவ் ஆச்சு. இந்த இதனால தான் இந்த பொண்ணுக்கு லைலா காலேஜ் சீட்னா யோசிச்சு பாருங்க, நல்ல விஷயம்ல அது. ஸோ ஒர்க்கு தான் நம்ம, அவ்வளோதான்.